டாப் மெக்கானிக் குரூப் நம்பர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோயிலேருந்து பிஎன் பைக் குமார் பேசுகிறேன். வந்து புல்லட் கிளாசிக் 350 இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, சார்ஜ் ஏர்லன்னு சொல்லி கம்பெனியில் ராயல் என்ஃபீல்டில் சர்வீஸ் சென்டரில் வந்து இந்த 6000 மாற்றிட்டாங்க. வண்டி பேட்டரி டவுன் ஆகிடுச்சு, வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த வண்டிங்களை வந்து இந்த ரெகுலேட்டரு எப்படி செக் பண்ணு சொல்லி நிறைய பேர் பெரிய ரகசியமே வச்சுருக்காங்க. இந்த ரெகுலேட்டரை எப்படி செக் பண்ணுறது, மற்ற வண்டி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு பாட்டில் அடித்தா லைன் வராது, புல்லட்டில் மட்டும். அது சிஸ்டம் வந்து எப்படின்னா, பேட்டரியுடைய ப்ரெஸ் கொடுத்தா தான் உள்ளே இருக்கிற சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஒரு இது. இது வரைக்கும் அதை பற்றி யாரும் ஒரு எந்த பதிவுமே எந்த வருதுலேயுமே பதிவு பண்ணலை. நம்ம குரூப்பில் ஏற்கனவே டாப் குரூப்பில் வந்து புல்லட்டோடைய எலக்ட்ரிக்கல் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வீடியோ நிறைய போட்டிருக்கோம். இந்த 6000 விலை தெரியும் எல்லாருமே, 900 வரும். 900 கொடுத்து புதுசு மாட்டி கூட கரண்ட் வரல, வண்டியில் வந்து பேட்டரி ரீசார்ஜ் ஆகலை. பேட்டரியை கலட்டின உடனே வண்டி ஆஃப் வர, ஹெட்லைட் போட்டாலோ ஹார்ன் அடித்தாலோ எல்லாமே வண்டி உடனே ஆஃப் ஆயிரும். இந்த 6000 இப்போ புதுசாக கம்பெனியில் மாற்றிருக்காங்க, மாற்றியும் சார்ஜ் ஆகல. ஆனால் இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா, இந்த பின்னு தான் கம்ப்ளைண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து ப்ளஸ் வருது. ஃபால்ட் என்னென்னு பார்த்தாச்சு, இந்த பின்னு தான் உங்களுக்கு கட் ஆகிருந்தது. இந்த லைனில் வந்து அதாவது இது வந்து ப்ளஸ் வரும், பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் இது. இந்த ப்ளஸ் இது வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். இப்போ இந்த பின்னு வந்து ஃபுல்லாக ஃபங்கஸாக இத்து போனாலும் இந்த லைன் வராமல் இருந்தது, இந்த பின்னில் லைன் வரல. அதனால் இந்த ஒயரை வந்து இங்கே கட் பண்ணிட்டோம். இந்த லைனில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஜாயிண்ட் வந்து இந்த கிளிப்பில் வந்து இப்போ புது ரெகுலேட்டர். பழைய ரெகுலேட்டரே நல்லா தான் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, கம்பெனியில் போய் திரும்பி கேட்க முடியாது அப்படின்ட்டார். வெளியிலனா கேட்கலாம், வெளி மெக்கானிக்னா கம்பெனியில் போய் நம்ம கேட்க முடியாது அப்படின்ட்டார். ஆனால் பழைய ரெகுலேட்டர் நல்லா தான் இருக்குது, பழைய ரெகுலேட்டர்லேயும் சப்ளை வருது. ஆனால் இது என்ன புல்லட்டில் ஒரு ப்ராப்ளம்னா, மற்ற வண்டி மாதிரி பாடி அடித்தாவோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி அடித்தாவோ வந்து நம்ம ஸ்பார்க்கு வராது சவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த லைன் நாங்கள் ஜாயின் அடித்து போட்டாச்சு. இந்த வண்டிக்கு வந்து புல்லட்டுக்கு வந்து சார்ஜிங் வந்து லைன் அவுட்புட் வருதா இல்லையான்னு சொல்லி எளிமையாக இப்படி செக் பண்ணுற ஒரு வீடியோ பதிவு. இது வரைக்கும் இந்த பதிவு யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன்னா மற்ற வண்டிங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு பாடியில் அடித்தா கரண்ட் வரும், ஆனால் இந்த வண்டிக்கு வராது. இப்போ வேறு வண்டிங்களில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதாவது ரெகுலேட்டர் இருந்த ஒரு லைனில் அவுட்புட் இப்படி அடித்து பார்ப்போம், ஆனால் அந்த புல்லட்டில் மட்டும் இப்படி வரவே வராது. அதனால நிறைய பேர் ஏமாந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, ரெகுலேட்டர் தான் போயிருக்கோம், சார்ஜ் ஏறல அப்படின்னு. ஆனால் ஒயரிங் கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஒயரிங் கம்ப்ளைண்ட்டில் இந்த மாதிரி ஒயர் வந்து இத்து போயிடும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சாக்கெட்டில் இங்கே தான் மெயினாக ஃபால்ட் வரும். இல்லைனா உங்களுக்கு ஆம்பியர் மீட்டில் இந்த லைன் வந்து அவுட் ஃபுட் ஆகும். ரெண்டு கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் எடுத்தோம்னா ரெகுலேட்டர் மாற்றிடுவாங்க. இப்போ நம்ம இதிலே வந்து ரெகுலேட்டர் நிறைய மாற்றி கொண்டு அவர் கம்ப்ளைண்ட்னால திரும்பி ரிட்டர்ன் கேட்க முடியலான்னு. அந்த இடத்துல வச்சு ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த லைன் வராது புல்லட்டில். மற்ற வண்டிங்களில் வந்து ஸ்பார்க்கு வர எல்லாருக்குமே தெரியாது, புல்லட்டு மட்டும் ஒரு விதிவிலக்கான ஒரு வண்டி. இது என்னென்னா, அந்த டிசி ரிட்டர்ன் கொடுத்தாத இதுக்கு வந்து டிசி இதுக்கு ஒரு பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தா தான் இதில் உள்ள சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகும். அது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ நம்ம அந்த பேட்டரியுடைய மைனஸில் அடிக்கணும், வராது. இது வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து ப்ளஸ்லேருந்து ஒரு லைன், அதாவது ரெகுலேட்டர்லேருந்து லைன் ப்ளஸில் கொடுத்தா தான் இந்தமாதிரி ஸ்பார்க் வரும். இதே போன ரெகுலேட்டர் தான் ஸ்பார்க்கு வரைய வராது. இது ஒரு எளிமையான செக்கிங்கு. ஆனால் இதே வந்து நம்ம மைனஸில் கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ எல்லா வண்டி ரெகுலேட்டருமே மைனஸில் அடித்தா வரும். இதுக்கு வந்து டிசி பவர் கொடுத்தா தான் அந்த சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆகும் புல்லட் 350. இப்படி நிறைய பேர் ஏமாந்து இந்த ரெகுலேட்டரை மாற்றிருப்பாங்க. 900 விலை மாற்றி இந்த ஃபால்ட்டை வந்து சக்ஸஸ் ஆகும். இது வந்து கம்பெனிலேயே மாற்றினது, ப்ரைவேட்டில் யாரும் வெளியே மெக்கானிக் யாரும் மாற்றவே இல்லை. இது ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் மாற்றின ஒரு இது. அவங்களுக்கு அது டெஸ்டிங் எப்படி பண்ணுன்னு தெரியல. இது இந்த பின்னு உடஞ்சனால நம்ம இப்படி ஒரு லிங்க் மாதிரி அடித்து பழைய பின்லேயே வச்சு ரெடி பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஆம்பியரில் வந்து சார்ஜிங் ஏறுது.
தேங்க்ஸ் நண்பர்களே.